கிரீமியா பகுதியில் 6 மிசைல் வரைக்கும் போனதாகவும் சில இடங்களில் வெடி சத்தம் கேட்டதாகவும் பயங்கரமான வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு, புகையெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதாவது அப்படின்னா உக்ரைன் தரப்புலேருந்து அந்த லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது கிரீமியாலேருந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டுட்டு வருது. இது உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் கிரீமியாவில் ஏதோ ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு, அது லோக்கல் அம்யூனிஷன் டிப்போ அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. பட் ஏதோ ஒரு விஷயம் கிரீமியாவில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. இது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு, டைம் போக போக என்ன ஆயிருக்கு ஏதா ஆயிருக்குன்றது தெரிய வரும். தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த பயில நம்ம அப்டேட்ஸா பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலா உக்ரைன் கிரீமியா மேல பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கள நிலவரம் என்ன அப்படிங்கறதான் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுக்குள்ள போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சி அடையும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுக்குள்ள போடுறதுக்கு. அதனால உங்களோட ஆதரவு எப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த ரஷ்ய வீரர்கள் பல பகுதிகளையும் முன்னேறிட்டு இருக்காங்க, அதுவும் குறிப்பா இந்த டொனஸ்க் ரீஜன்ல இருக்கக்கூடிய பக்முட் பகுதியில ரஷ்ய வீரர்கள் பல இடங்கள்ல முன்னேறி இருக்கிறாங்க. இவனஸ்கில முன்னேற்றம் சில பல ஸ்ட்ரீட்ஸை திரும்பி பிடிச்சிருக்காங்க, அந்த மேப் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனா இது மிஷ்யம் இல்லை, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய டவுன் செட்டில்மெண்ட், இந்த இடத்துல எல்லாம் ரஷ்யா அடிப்பாங்க அப்படின்னு யாருக்குமே எந்த ஒரு அனலிஸ்டும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டு யாரும் சொன்ன மாதிரி இல்லை, நானும் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டவுன், இதை டைரக்டா போய் அடிச்சு எடுக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனா எந்த அளவுக்கு உக்ரைனியன் ட்ரூப்ஸ் இந்த இடத்துல வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது இதுவே காட்டுது. ஏன்னா பல இடங்களும் ரஷ்யன்ஸ் வந்து முன்னேறிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல உக்ரைனோட வீரர்கள் கம்மியா இருப்பாங்க அப்படிங்கறத ரஷ்யாவோட ரிகானசன் மிஷன் மூலியா தெரிஞ்சுக்கிட்டாங்களா என்னமோ தெரியல. ஏன்னா இந்த டவுனை பாருங்களேன், ஏன்னா இது மிகப்பெரிய டவுனு, ஒரு டவுன் கிடையாது இந்த இடத்துல. ட்ரூஸ்பா, அபிஷ்னி, ஷுமி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜைலினி, மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ராஸ்கி, இது போல பல செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும், கிரிம்ஸ்கின்னு சொல்லிட்டு பல செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே மிகப்பெரிய டவுன். அதை எப்படி சொல்லுது, இந்த குப்பியான்ஸ்க்லோ இந்த ஆத்விகா பக்முட்லோ ஒரு மேட்ரே இல்லைன்னா இது அவ்வளவு கனெக்டடான இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுன். ஏன்னா இந்த டவுனே வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரூஸ்பா இருக்கா, அடுத்த கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ்னி இருக்கா, இதுக்கு நடுவில் ஒரு மரவரிசையாட்டு இருக்கல, அது வந்து ரயில்வே லைனு. இந்த ரயில்வே லைனுக்கு மேல இருக்கிற த்ரூஸ்பா, கீழே இருக்கக்கூடிய அந்த ஷுமிக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியும் த்ரூஸ்பா தான் சொல்றாங்க. இப்ப அந்த த்ரூஸ்பாவோட எப்படி சொல்றது, கிழக்கு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 2-3 ஸ்ட்ரீட்ஸ் கிட்ட ரஷ்யர்கள் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மேப் வந்து ரஷ்யன் சோர்ஸ் கிடையாது, இது காமனான சோர்ஸ் இருக்கக்கூடிய மேப், இது நம்ம மெயின்டைன் பண்ற மேப் தான். பட் ஆனா இதுல நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவோட லைன் எங்க இருக்கு, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற லைன் எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ் லைனு. அதை பிரேக் பண்ணிட்டு ரஷ்யன்ஸ் உள்ள போய் அந்த சிட்டிக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதாவது சண்டை நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கான அட்வான்ஸ் நெட்ல ரஷ்யர்கள் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இது சபாட்டேஜ் குரூப் தான் உள்ள போயிருப்பாங்க, உள்ள போய் சும்மா அடிச்சுட்டு இந்த சபாட்டேஜ் குரூப் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா முதல்ல உள்ள போவாங்க, உள்ள போய் அவங்க அடிச்சுட்டு தரமறியா தகிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஆயுத கடங்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அங்க போய் ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. இது போல சில விஷயங்கள்லாம் செய்துட்டு இந்த சபாட்டேஜ் குரூப்பை போய் சடனா ஒரு தாக்குதல் எதிர்பார்க்காத டைம்ல போய் ஒரு தாக்குதல் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. இவங்க போய் பிடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு மனப்பான்மையும் இல்லை, போய் அடிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும், இதுதான் இவங்களோட குரூப்பா இருக்கும். இவங்க ரிகானிஷனும் பண்ணுவாங்க, சபர்டேஜ் அண்ட் ரிகானிஷன் குரூப் அப்படின்றது போல சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு 5 பேர் இருப்பாங்க, இல்ல 10 பேர் இருப்பாங்க, சில டைம் 20 பேர் இருப்பாங்க. ஒரு குரூப் குரூப்பா இருப்பாங்க, மொதல் வேவ் இவங்க போவாங்க, அடிக்கும் போது 2வது வேவ் ஒன்று போவாங்க. அதாவது மொதல் ஒரு 10 பேர் போய் அடிக்கிறாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் வரும்போது திரும்பி இன்னொரு 10 பேர் போய் அடிப்பாங்க, ரெகுலர் இன்டர்வல்ஸ் போய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் இருக்குடா, இந்த இடத்துல ஒழிஞ்சுக்கலாம், இந்த இடம் வரைக்கும் ஆர்மர் டேங்க் போனா போதும்னு இன்ஃபென்ட்ரிக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்ஃபென்ட்ரி இந்த அசால்ட் ட்ரூப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸ்ட்ராங்ஸி ட்ரூப்பர்ஸ், அவங்க முன்னாடி போவாங்க. முன்னாடி போய் இவங்க போட்டு கொடுத்த பிளான் படி அவங்க போய் அந்த இடத்த பிடிச்சிக்குவாங்க. இதுதான் வந்து நார்மலா நடந்துட்டு இருக்கிற விஷயம். இந்த சபாட்டேஜ்க்கு தான் இப்போ உள்ள போயிருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தை. அவங்க உள்ள போய் இந்த இடத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்கு. என்ன ஏதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம், வீடியோ கன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ அடுத்தது இங்க மட்டும் கிடையாது, இந்த ஜப்ரோசியாவும் டொனஸ்கும் 2 மீட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் உக்ரைனோட கவுண்டர் ஆஃபென்சிவ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்டாரோமேஸ்கி, ரிவர்னோபோல், ஒரிசோனே இந்த பகுதியெல்லாம் வந்து உக்ரைனோட கவுண்டர் ஆஃபென்சிவ் போது பார்த்துருப்போம். இந்த செட்டில்மெண்ட்ஸ்லாம் உக்ரைன் வந்து பிடிச்சிருந்தாங்க அஃபென்சிவ் ஆபரேஷன் அப்போ. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாரோமேஸ்கிக்கு அந்த ரோடு லிங்க் இருக்குல்ல, அதை போய் ரஷ்யர்கள் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதனால கூடிய சீக்கிரத்துல அசால்ட் ஆபரேஷன் பண்ணாங்கன்னா இந்த கோல்ட்ரன் மாதிரி அதாவது சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க அப்படின்னம்னா கட்டங்கட்டி பிடிக்கிறது, பாக்ஸ் அடிக்கிறதுலாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அது போல பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ள இருக்கிறோட உக்ரைனியன் ட்ரூப்ஸ் எல்லாம் மாட்டிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டுவது. இது சிக்கலான ஏரியா தான், கூடிய சீக்கிரம் எங்க இருந்து உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கிடுவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுவது. அதாவது
இப்போ இந்த விஷயம், அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், இந்த பில்லோ அரிஃப்கா இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் முன்னேறிட்டு இருக்காங்க. சில பகுதிகளில் முன்னேறிட்டாங்க, அதாவது அந்த சிட்டி ஸ்ட்ரீட்ஸ் உள்ள போகல, பட் பில்லோ அரிஃபாலையும் முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அடுத்தது ட்ராஸ்கி. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பல இடங்கள்ல ரஷ்ய வீரர்கள் புதுசு புதுசா பிரான்ஸ் ஓபன் பண்ணி முன்னேறும் போது உக்ரைனோட வீரர்கள் ரிசர்வ்ஸ் அனுப்பணும், வேணுங்கிற ஆயுதங்களை எல்லா இடத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும், ஒரு இடத்துல மட்டும் எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி ஒரு இடத்துல மட்டும் ஏதாச்சும் சண்டை பிடிக்க முடியாது, கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால உக்ரைனோ கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் கம்மியாக தான் இருக்கு, அதனால என்டையர் ஃப்ரண்ட் லைனையும் அவங்க பிரிச்சு வச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதனால ஆயுதங்கள் தட்டுப்பாடு அதிகமா இருக்கிறதுனால உக்ரைனோட வீரர்கள்னால நின்று சண்டை பிடிக்க முடியல, அதனால என்டையர் லைனும் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் ஜூன் மாசத்துக்குள்ள பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க உக்ரைன் அப்படிங்கிறது போல சில சோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடக்கும் பட்சத்துல ரஷ்யா வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா, சீஸ் ஃபயர் இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா, பேச்சுவார்த்தை கூப்பிட்டா நடக்குமான்னு தெரியல. ஏன்னா துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இருக்கிறாரு, ஆனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களை 10 பாயிண்ட் பீஸ் ஃபார்முலாவே நாங்கள் கன்சிடர் பண்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருக்கும்போது எப்படிங்க ரஷ்யா ஒத்துக்குவாங்க பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு, திருப்பி துருக்கியில ஒத்துக்குவாங்களான்னு தெரில. பட் ஆனால் இங்க பேச்சுவார்த்தையில நடக்கிறதுக்கு முன்னாடியே கீவை திரும்பவும் சுத்தி வளைக்கிற மாதிரி போயிடுவாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யா ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு தான் இருக்காங்க. அப்புறம் மேலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த சேச்சன் ஆர்மி இந்த யுனெஸ்கில எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மேப்ல. ஸோ மேலே அதுவும் இல்லாமல் இந்த சுமியா இருக்கட்டும் கர்கிவா இருக்கட்டும் அந்த இடத்துலையும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அஃபென்சிவ் இப்போ பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் வரும்போது ஒடசாவையும் தாக்குதல் பண்ணுவாங்க, மேலே சுமி கர்கிவ் இது எல்லாத்தையும் தாக்குதல் பண்ணும்போது பெலருசும் அடிக்கிறாங்க அப்படின்னா என்டையர் ஃப்ரண்ட்லானும் கொலப்ஸ் ஆயிரும். அந்த டைம்ல கீவை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் இப்போ கீவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான செவரல் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் லேயரை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் செய்திகள் வந்துச்சு அப்படின்னா அடுத்த பதிவில் உறுதிப்படுத்துவோம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கோம் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.